ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பிளேயர்ஸ் பிரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். பிளேயர்ஸ் பிரிக்கு செங்கல் சைஸில் சிமெண்ட் கல், இதுதான் எனக்கு தெரிஞ்சது, இதுதான் நான் பண்ணுறேன். சிமெண்ட் கல், சிமெண்ட்டுனா சிமெண்ட் மட்டும் கிடையாது, சிமெண்ட்டு பிளேயர்ஸு நிலக்கரி சாம்பிள் டஸ்ட்டு சிப்ஸு இது எல்லாம் சேர்த்து நான் சிமெண்ட்டு செங்கல் 3 இன்ச்சு ஹைட்டு 3 இன்ச்சு வந்து லென்த்து வந்து 9 இன்ச்சு அகலம் 4 இன்ச்சு இந்த கல் நம்ம செஞ்சிட்ருக்கேன். நான் இப்போது பொங்கலுக்கு முன்னந்து நான் மிஷின் போட்டேன். இப்போ அதை நான் வேறு வேறு ஒரு 3-4 டைப்பில் நான் அடித்து பார்த்தேன் குவாலிட்டியில். இதில் நான் வந்து டெஸ்டிங்க்கு கொடுக்கல, ஒருத்தர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான், வீடியோவை பார்த்துட்டு இந்தமாரி பிளேயர்ஸ் இருக்குது பார்த்துட்டு அலை பிளாக்கில் அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டார். வந்து ஈரோட்டிலேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டார். அவர் வந்து இப்போ பண்ணலாண்ணா, நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் இன்னும் இப்போ தான் செக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் நேரில் வந்து கல்லெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு கல் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க தம்பி வந்து நம்ம கொங்கு நாடு இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க தம்பி படிச்சுட்ருக்கிறாம்மா, அதனால் நான் அங்கே கொடுத்து டெஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனார். அந்த டெஸ்ட் பேப்பரை எனக்கு அனுப்பி வச்சார், நான் போட்டு விடுறேன் பாருங்கள். அது வந்து பிளேயர்ஸ் பிரிக்கு வந்து மாம்பழம் இந்த 15-20 லட்சம் ரூபா மிஷின் இருக்கு இல்லையா, பிளேயர்ஸ் மிஷினு, அதில் அடித்த கல் வந்து அங்கே இதில் சொன்னது நான் சொல்கிறேன் காலேஜில். இது அது வந்து ஒரு 3 பாயிண்ட்டு கம்பர்ஸில் தாங்குமா, 3.325 அப்படி தாங்குமா. நம்ம கல் வந்து நான் 3 விதமாக அடித்து வச்சிருந்தேன் கல், 3 வேரியன்ட், எது நம்ம எது ஃபைனல் பண்ணலான்னு எனக்கு தெரில, ஆனால் எது நல்லா இருக்கா நான் அதை ஃபைனல் பண்ணலான்னு சொல்லிட்டு அடித்து கியூரிங் பண்ணியிருந்தேன். அதனால் அவருக்கு நான் 3 கல்லுமே கொடுத்து அனுப்பினேன். கொடுத்து அனுப்பினதில் அவர் வந்து புள்ள செக் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக குசி ஆகிட்டார். எப்படி இதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்கே காலேஜ்லேயே பயங்கரமாக அப்செட் பண்ணாங்களாம், இது பேசியிருக்காங்க, சூப்பராக இருப்பா இதில் நீங்கள் வந்து பிளேயர்ஸ் பிரிக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஆனால் பிளேயர்ஸ் பிரிக்கோட 2 மடங்கு நல்லா இருக்குது, என்ன பண்ணீங்க, என்னென்ன மெட்டீரியல் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ்லேயே கேட்டாங்களாமா பிரின்ஸிபல் இவங்கெல்லாம். அதனால் இவங்க வந்து என் வீடியோவே போட்டு காட்டியிருக்காங்க, பாருங்கள் இதுதான் அடிச்சது, இவர் தான் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோவே போட்டு காட்டினாங்களா, நம்ம பிளேயர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவே என் காலேஜில் போட்டு காட்டினாங்களாமா. அப்புறம் வந்து இவர் இது வந்து இவர் ஜல்லி நீங்கள் சிப்ஸு இதெல்லாம் சேர்த்து சிமெண்ட் சேர்த்துறதுனால இது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, நல்ல மெத்தடு தான், இதை நீங்கள் சூப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா அவங்கள பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஓகே நம்மளே செஞ்சுருக்கலாமே, நம்மளே போய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நானும் டெஸ்டிங் கொடுக்க போகிறேன் இங்கே நம்ம சென்னை இந்த தருமபுரியில், நம்ம ஜெயம் காலேஜில் நான் கேட்டிருக்கேன், ஜெயம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எனக்கு இங்கே தருமபுரியில், அதில் நான் கேட்டிருக்கேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு திங்கக்கிழமை வர சொன்னாங்க, போக முடியுதா என்னென்னு தெரில, நான் திங்கக்கிழமை வெளியே வேறு வேலை இருக்குது, ஆனால் இந்த வாரத்தில் நான் டெஸ்டிங்கு நான் கொடுத்துருவேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தம்பிக்கு ஏற்கனவே கொடுத்தாரு இல்லைங்களா, அவர் பேரில் அது சைன் பண்ணி அவங்க எல்லாருமே சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பேப்பரு. அது வந்து நம்மளுக்கு நல்லா எவ்வளோ 3 பாயிண்ட் இருக்குது, 3 இருக்குது, 4.75 சில்லரை, 1 5.75 சில்லரை, 1 5 அவ்வளோ பாயிண்டில் அது உடஞ்சிருக்கு, பரவாயில்ல நல்ல ஸ்ட்ரென்த்து தான். அந்த பிளேயர்ஸ் பிரிக்கு வந்து 3-3.5 உடையும், இது வந்து 5 5.75 வரையும் தாங்குதுன்ற நல்ல கல், நீங்கள் வீடு தாராளமாக கட்டலாம், கல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் பில்லர் போடாமலே இது கட்டலாம், அந்தளவுக்கு கல் ஸ்ட்ராங்காக இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண முடியும்னா சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து ரோட்டில் அவர் கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாயில் இப்போ பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு, அது வீடியோ எடுத்துகிட்டே இருக்காரு, நான் இதை வந்து பார்த்துட்டு போய் அவர் பண்ணிகிட்ருக்காரு, அந்த வீடியோவை அவரே நான் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை நான் நேரில் போய் பார்த்துட்டு நான் போட போகிறேன், அந்த வீடியோவை உங்களுக்கு போட்டு விட்றேன், அவரே நான் பேச வைக்கிறேன் உங்கள்கிட்ட. இது வந்து எம்எல் அவ்வளோ நம்பிக்கை வச்சு இதை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இவ்வளோ நம்பிக்கை வச்சு 80 லட்சம் ரூபா அதில் பட்ஜெட்டு ரெடி பண்ணி அவர் பெரிய பிளான்ட்டு போடுறாரு, அந்த அளவுக்கு நம்ம கல் பாஸ் ஆகிருக்கு. நம்ம அவர் போய் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நம்பிக்கை வந்துச்சு, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நல்லா வந்திருக்கு பிளேயர்ஸ் பிரிக்கு, அந்த பிரிக்கை வந்து இப்போ நான் ஃபைனலாக இந்த நம்ம இன்சில் போட்டு எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்சில் போட்டு நான் ஃபைனலாக பண்ணி அடிச்சிட்ருக்கேன். இப்போ மெயினாக 100% நான் இப்போ பிளேயர்ஸ் பிரிக்கு தான் மெயினாக அடிச்சிட்ருக்கேன் நான். இது வந்து நம்ம கீழே நிலத்தில் வச்சு அடிக்கிறதுனால நம்ம அடித்து தூக்கிட்டு போய் வேறு தக்க வைக்கிறதுக்குள்ளே லைட்டாக அது ஷேக்காகும், அது ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் லைட்டாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளது காரணம் என்னென்னா, நம்ம நிலத்துலேயே வச்சு அடிக்கிறதுனால கல் அடிச்சுட்டு நம்ம 3 நாள் அங்கேயே கியூரிங் பண்ணுறதுனால கல் 100% நல்லா வருது, இது என் அபிப்பிராயம்.
பார்க்குறவங்களுக்கு என்னன்னு தெரில. ஆனால் என் கல் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். களத்தில் அடிக்கிறேங்க, ரெண்டாவது சிமெண்ட்டு நல்லா போடணும், அதுக்கப்புறம் ஜாஸ்தி நல்லா மிக்சிங் பக்காவாக பண்ணணும், வெயிட் பண்ணணும். அவங்க வந்து பிளேயர்ஸ் மிஷினில் அடிக்கிறதுல பார்த்து நான் போய் செக் பண்ணியிருக்கேன், ரொம்ப உத்துர உதுர போடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் கையில் பிடிச்சா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி நான் கலக்குவேன். எப்பவுமே நம்ம பில்டிங் கட்டினாலும் சரி எதுக்கு பண்ணாலையும் சிமெண்ட்டில் தண்ணி ஜாஸ்தி போட்டு கலக்கிறத வரலையும் நம்மளுக்கு நல்லா செட் ஆகும். வெறும் உதுராக இருந்தால் அந்த சிமெண்ட் கூட ஒட்டாது. அதனால் நான் தண்ணி என்றைக்குமே ஜாஸ்தி போடுவேன். அதனாலேயே என்னவோ கல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, நல்லா ஹெவியாக இருக்குது, நான் ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்குது இந்த வேலை செஞ்சதில். நான் நம்பிக்கையாக நான் பண்ணேன், அது வீண் போகல. அதுவும் நான் பண்ணல செக்கிங்கு டெஸ்டிங்கு, வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் பண்ணி எனக்கு அனுப்பி வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு நான் இந்த அதை போட்டு நான் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா வந்துச்சு. அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன், தாராளமாக பண்ணலாம். கல் யாருன்னா வேணுன்றவங்களும் நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு செங்கல் மண் செங்கல்லவே நீங்கள் தூக்கி ஒரு 5 அடி மட்டத்தில் கீழே போட்டிங்கன்னா கல் உடஞ்சிரும், அவ்வளோதான் தாங்கும் அது. அதுவே என் கல் நீங்கள் ரோட்டில் எடுத்து உங்களால் எவ்வளோ சக்தி இருக்கோ அதை வந்து ஒரு 10 வாட்டினா கீழே தூக்கி போட்டால் தான் 2 கூட உடையும், தூளெல்லாம் உடையாது, 2 கூட உடைக்கிறதுக்கு நீங்கள் 10 வாட்டி தூக்கி போடணும். இதை வந்து கரண்டிலெலாம் உடச்சி கட் பண்ணி உடைக்க முடியாது, நானும் மேசன் தான் உடைக்க முடியல, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு ஒரு கம்பி வச்சு அந்த ஆல பிளாக் இதெல்லாம் உடைக்கவங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பி வச்சு கீழே வச்சுக்கணும், ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கணும், இல்லை எல்பரவே கட் பண்ணி கொடுக்க சொல்லணும், இல்லை மிஷின் வச்சு கட் பண்ணணும், இந்த மாதிரி தான் கட் பண்ண முடியும். இதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றுமே உடச்சி பார்த்தா உடையல அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. நான் வந்து இங்கே லோக்கல்லேயே ஒரு 30,000 ஆர்டர் வந்திருக்கு, நான் யாருக்குமே கொடுக்கல. இப்போதைக்கு நான் ஒரு 10,000 அடிச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் முதல்ல என்னை நம்பி எங்கள் லோக்கலில் ஒருத்தர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, அவருக்கு தான் பெரியவர், கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு ஆகும் அவருக்கு. அவர் என்னை நம்பி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, அவருக்கு தான் நான் கல் அடிச்சிட்ருக்கேன் இப்போ. அதனால் என்னை நம்பி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நான் பக்காவாக பண்ணி கொடுப்பேன். எனக்கு அதிக லாபம்னா கல்லுக்கு 1 ரூபாய் கிடைச்சா போதும், மீதி ஃபுல்லாக நான் சர்வீஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து இது நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போட்டேன். இதை போட முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் நான் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். அதேவே ரன் பண்ணணும், அதை வேஸ்ட் இல்லாமல் அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 4 பேர் குடும்பம் பொழைக்கிட்டோம், அதை ரன் பண்ணணும். இப்போ நான் சுற்றிட்டு இருக்கேன், இதெல்லாம் பார்க்குறேன், ஓகே. ஆனால் இதை ரன் பண்ணணும், நம்ம 4 லட்சத்துக்கு போட்டு அதை பாஸ் ஆகிடுச்சு, ஓகே எனக்கு பிடிச்சிச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம காலேஜ்லேயும் பாஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, கல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யார் என்னை நம்பி கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் கல் அடித்து கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், பொறுமையாக டெஸ்டிங் கொடுத்து செக் பண்ணாலும் சரி, நான் எனக்கு டெஸ்டிங் கொடுத்ததில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்தாலும் சரி, இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். கல் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், வீடியோவை முடிச்ச பாருங்கள், மீதி இருக்கிறத வீடியோ முடிச்ச பார்த்துட்டு வாங்க. நம்ம கல் தான், நம்ம கம்பெனி தான் இது. இது பாரு நல்லா வந்திருக்கு, முக்கியமாக நல்லா திருப்தியாக நான் பண்ணியிருக்கேன். கல் ஒரு 10,000 இருக்கு. இப்போ நான் வந்து முக்கியமாக 3.5 இன்ச் கல் ஹைட்டு அடிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் செங்கல் 3 இன்ச் இருக்கும், கட்டுறதுல நம்ம செங்கல் ரேட்டுக்கே தான் கொடுக்கணுன்றதான் என் பிளானு. செங்கல் ரேட்டுக்கு கொடுக்கணும், ஆனால் செங்கலை விட 100% நல்லா இருக்கணும், செங்கலை விட மேலே நல்லா இருக்கணும், கல் உடையக்கூடாது. அதே மாதிரி நம்ம கூலிங்கும் இது நல்லா, இந்த நம்ம இது போடுறதுனால, சாம்பிள் போடுறதுனால, பிளேயர்ஸ் சாம்பிள் போடுறதுனால உங்களுக்கு கூலிங் இருக்கும் பில்டிங்கு. நீங்கள் செங்கலுக்கு மாற்று இதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. 9 இன்ச் செவர் கட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கட்டலாம். பில்லர் போடாமல் 5 அப்டர் வரலையும் இதெல்லாம் கட்ட முடியும். இதில் எதனால் நான் அது அடித்து சொல்கிறேன்னா, நான் 10 வயசுலேருந்து நான் பில்டிங் வேலை செஞ்சிட்ருக்கேன். அதனால் நம்ம ஒரு இன்ஜினியருக்கு தெரிகிறத விட காரணம் என்னென்னா, அவங்க படித்து சொல்கிறாங்க அந்த இதில், ஆனால் நான் செஞ்சு பார்த்துருக்கேன், எப்படி காட்டினா எவ்வளோ நிற்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுபவம் இருக்குது. அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த கல்லில் 5 அப்டர் வரலையும் நீங்கள் பில்லரே போடாமல் கட்ட முடியும். பெல்ட் கோட்டு கீழே பாயை போட்டு 5 ஃப்ளோரு கட்ட முடியும். என் கல்லில் அந்தளவுக்கு இருக்குது. நான் வேணால் செக் பண்ணிக்கிட்டோம், ஒரு பில்லர் போட்டு கட்டினா என்ன மெத்தடோ அதுக்கு மேலே இதை பண்ண முடியும். இது வந்து நான் முக்கியமாக என்னது, இப்போ நல்லா இவ்வளோ ஸ்ட்ராங்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு நான் சொன்ன மாதிரி தான், கீழே தரையில் வச்சு அடிக்கிறதுனாலையும் அந்த ஸ்ட்ராங் வருது. அதே மாதிரி நான் மிக்சிங் பக்காவாக பண்ணி அதை வைப்ரேஷன் நிறைய கொடுத்து கல்லில் வந்து நான் அடிக்கிறதுனால அந்த கல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு.
அதனால் நம்பிக்கையாக இது வாங்கலாம். கல் வேணுன்றவங்க ஆர்டர் கொடுங்க, நிறைய இப்போ ஆர்டர் வாங்கியிருக்கேன், வேணுன்றவங்க முன்ன சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் ஆர்டர் சொல்லியிருக்காங்க, அப்படியே வரிசையாக கொடுத்துட்டு வரலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுங்கள். கல் டெஸ்டிங் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், வீடியோ கால் கூட பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ காலில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கல்லை தூக்கி போட்டு கூட காட்டுறேன், இல்லை உடச்சி காட்டுறேன், நீங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்தா. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்குங்க. பிளேயர்ஸ் வந்து அந்த பெரிய மிஷினில் அடிக்கிறது வந்து வர ரொம்ப தூளாக போட்டு அடிப்பாங்க, அடித்து தூக்கிட்டு போய் தூரமாக வைக்குவாங்க. அந்த எடுத்துகிட்டு போகிற இதுலேயே அந்த மிஷினில் தூக்கிட்டு போகணும், இல்லைனா ஆள் தூக்கிட்டு போகணும், அதில் கொஞ்சம் சேக்கிங் ஆகும். அந்த தூளாக அடிக்கிறதுனால அந்த சேக் ஆகிறதால உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அப்படியே தெரியல, காங்கிரீட்டில் அடித்து கீழே வந்து பிளாட்ஃபார்ம் பக்காவாக இருக்கணும். இது வந்து நான் 10 இன்ச் காங்கிரீட் போட்டிருக்கேன், அதில் வச்சு மேலே நம்ம அடிக்கிறதுனால கல் தரையில் அடித்து அப்படியே கிவரிங் பண்ணுற வரையிலும் அந்த கல் நான் தொடறதில்ல. 4 நாள் தண்ணிக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் தான் கல்லை தூக்கி வெளியே எடுக்கிறேன். அதனால் 100% நம்ம கல் நல்லா வருது. பிளேயர்ஸோட நல்லா வர்றதுக்கு காரணம் இது தான். இது வந்து பாருங்கள், முன்ன வந்து நான் போன வீடியோவில் நான் சொல்லலை சிமெண்ட் போடுறதை பற்றி. அதனால் இது வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஜல்லி வந்து 3 பாண்டில் ஜல்லி போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 பாண்டில் போட்டேன். அந்த டெஸ்டிங் போனது நம்ம பிரின்சிபல் அவங்களாம் சொன்னாங்களாம், வந்து ஜல்லி இன்னும் 1 பாண்டில் சேர்த்து போட்டுக்காங்க, உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு காரணமே உங்கள் ஜல்லி தான், சிப்ஸு போடுறதுனால தான், பிளேயர்ஸில் சிப்ஸ் ஜாஸ்தி போட மாட்டாங்க, அதனால தான் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங் வந்ததுக்கு காரணம். நீங்கள் இன்னும் 1 பாண்டில் கூட நீங்கள் சேர்த்து போடலாம், முன்னாடி 2 பாண்டில் தான் போட்டிருந்தேன், இப்போ வந்து என்னை 3 பாண்டில் இவங்க சொன்னதுனால நான் இப்போ வந்து 3 பாண்டிலே போடுறேன். ஏன்னா அவங்க படித்தவங்க இல்லை சொல்கிறாங்க கல் ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு அதுதான் காரணன்றாங்க. சரி, நம்ம அது போடுறதுனால ஒன்றும் இல்லை, இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் அப்படின்றதுனால இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பிளேயர்ஸ் பவுடர் வந்து 4 பாண்டில் போடுறேன். இது வந்து பவுடரு டஸ்ட்டு வந்து 6 பாண்டில் போடுறேன். சிப்ஸு வந்து சின்னது 6 mm சிப்ஸு வருது இல்லைங்களா, அது வந்து 3 பாண்டில் போடுறேன். 1 பாண்டில் சிமெண்ட்டு போடுறேன், 1 பாண்டில் சிமெண்ட்டு. இந்த மெத்தடுக்கு நான் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கலந்து நல்லா கையில் பிடிச்சா உண்டை கட்டினா உண்டை கட்டணும், அதே சமயம் கொசு கொசனும் போயிடக்கூடாது. இந்த மிக்சர் மிஷினில் தான் கலக்கணும், பேன் மிக்சரில் தான் கலக்கணும், இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த ஃபேன் மிக்ஸ் எதில் கலந்தாலையுமே அது உண்டை கட்டிக்கும். கல் அடிக்கிறது அது விரும்பி கரெக்டாக அந்த வைப்ரேஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்து, நம்மளது 3 வைப்ரேட்டர் மிஷினு, இதில் தான் நான் நம்பிக்கையாக அடிச்சிட்ருக்கேன். நான் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறதும் 3 வைப்ரேட்டர் மிஷின் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பார்த்தீங்களா, இப்படி தான் நான் அடிச்சிட்ருக்கேன். இது வந்து கல் நல்லா வந்துட்டுருக்கு, நம்பிக்கையாக இருக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கம்பெனி போடணும்னு நினச்சாலே யாருன்னா, பிளேயர்ஸ் பிரிக்கு வித் செங்கல் மாதிரி அடிக்கிறது, சிமெண்ட் செங்கல், ஆலா பிளாக்கு, இது ரெண்டுமே ஒரே மிஷினில் அடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் பிரிக்கு போனீங்கன்னாவே 15-20 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் அடிக்க முடியும். இது வந்து 1 நாளைக்கு 3000 கல்லு என்னால் அடிக்க முடியுது. இந்த ஆலா பிளாக்கு 1000 கல் அடிக்கிற இடத்துல இது வந்து 2500 நெருக்கி அடிச்சிங்கன்னா 3000 கல் கூட அடிச்சிடலாம், இவ்வளோ வரலையும் அடிக்க முடியுது. இந்த மாதிரி கம்பெனி போடணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். நான் முழுசாக மிஷினரி கீழே பிளாட்ஃபார்மு டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் செஞ்சு உங்களுக்கு கல் என்ன மெத்தடில் அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்லி கொடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக இதை மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கம்பெனி போட்டு கொடுக்கணுனாலையும் கால் பண்ணுங்கள், இல்லை யாருன்னா கல் வேணும்னாலையும் சொல்லுங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் சப்ளை பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறவங்களுக்கு நான் லைனாக நான் கொடுத்துட்டு வரேன். கல் நான் மெயினாக இப்போ வந்து பிளேயர் மட்டும்தான் அடிக்கிறேன், வேறு அளவு இது வந்து பிளேயர் ஆலோ பிளாக் வந்து சாலிட் பிளாக் நிறுத்திட்டேன், கிட்டத்தட்ட என்னால் அடிக்க முடியல. இது நிறைய ஆர்டர் வர்றதுனால இது புதுசாக இருக்குது, நான் போட்டிருக்கேன். அதனால் நான் இப்போ பிளேயர்ஸ் கல் தான் அடிக்கிறேன், செங்கல், செங்கல் சைஸில் சிமெண்ட் கல், இதை தான் அடிச்சிட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி போடணும்னு நினச்சாலையும் கால் பண்ணுங்கள், இல்லை இதில் எதனா டவுட்டு எதனா தப்பு இருந்தாலையும் கால் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு கேட்கணும் சொல்லணும்னு மறந்துட்டேன், கமெண்ட்டில் வந்து என்னால் இங்கிலீஷில் எனக்கு அவ்வளோவா படிக்க வராது, எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்து தான் படிக்க வைக்கணும். அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு எல்லா கமெண்ட்டுமே என்னால் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது, சில பேட் கமெண்ட்டும் வரும், எதனா திட்டுவாங்க, இல்லை ஏதோ இப்போ எதனா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கொடுக்க முடியல, என்னால் நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. இங்கிலீஷில் அனுப்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், என்னால் எனக்கு அவ்வளோ படிப்பு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சு தான் எனக்கு வேலை 10 வயசுலேருந்து நான் வேலை தான் செஞ்சிட்ருக்கேன், அதனால் எனக்கு அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கம்மி. அதனால் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க,
அதை வந்து நீங்கள் உங்கள் டவுட் எல்லாமே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் அதை ரிப்ளை பண்ணி உங்கள் வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். நான் அதை வச்சு உங்களுக்கு என்ன டவுட்னாலையும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, வாய்ஸ் காலில் அனுப்புனீங்கன்னா, நான் அந்த வாய்ஸை நான் கேட்டு அப்படியே ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்றது என் பிளானு. இது வந்து எத்தனை பேர் வந்தாலும் சரி, நீங்கள் வாய்ஸில் இதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் அதை வந்து நான் வீடியோவாக பண்ணுறேன். உங்களுக்கும் நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அவன் நீங்கள் அந்த ரெக்கார்டு பார்த்துட்டு நான் ரெக்கார்டை கேட்டுட்டு நான் உடனே ரிப்ளை பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பண்ணலாம், எனக்கு அதுதான் தோணுச்சு. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்டு இங்கிலீஷ் முடிஞ்சவங்க தமிழில் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் எங்கிட்ட நிறைய பேசணும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வாய்ஸ் மெசேஜ் கேட்டுட்டு வீடியோ பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, பை.